வெல்கம் டு எக்ஸாம்ஸ் ரைடி. எஸ்எஸ்சி ஜேஇ 2019க்கான வேக்கன்சி டீடைல்ஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜேஇ நியூ வேக்கன்சி 2019 வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 887 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி அறிவிச்சிருக்காங்க. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நடத்துகிற ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாமினேஷன் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் 2019க்கானது. இந்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1080 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் எவ்ரி இயர் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2019க்கான எக்ஸாமுக்கான வேக்கன்சியை தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் குவான்டிட்டி சர்வேயிங் ஸோ இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் ஐடியோட மெயின் போர்ட்டல்லே நீங்கள் போயிட்டு டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேம் ஆஃப் தி போர்ட் கண்டக்டிங் திஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸாமினேஷன் 2019. ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 27/10/2020 30/10/2020 வரை. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்துட்டு இந்த தேதி சொல்லியிருக்காங்க. பீகாருக்கு மட்டும் 11/12/2020 அன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 887 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் இன்ஜினியர் 2019 எக்ஸாமினேஷனுக்கான வேக்கன்சிஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேபி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியை வந்துட்டு எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு வந்துட்டு இந்த ரைட்ஸ் இருக்குது. அதாவது வேக்கன்சி வந்துட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். அதாவது எஸ்எஸ்சி ஜேஇ 2019க்கான வேக்கன்சி வந்துட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஓன் மெரிட் லிஸ்ட் ஸோ எந்த ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த ரிசர்வ்டு ஷேர் ஆஃப் வேக்கன்சிஸ் கீழே வந்துட்டு வரமாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அன்ரிசர்வ்டு வேக்கன்சி ஸோ அவங்க கூட தான் காம்படிட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் ஓவரால் மெரிட் லிஸ்ட்டில் தான் உங்களையும் சேர்த்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இவங்களோட தான் நீங்களும் சேர்ந்து வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு டீட்டெயில்டாக வேக்கன்சிஸ் பார்த்துடலாம். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் எந்தெந்த ஆர்கனைசேஷனுக்கான அறிவிப்பு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த போஸ்டிங்ஸ் வேணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் வேக்கன்சிஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் டீட்டெயில்ஸ் அவங்களோட இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் பார்க்கணும். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். இதில் வந்துட்டு மேல் மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ நேம் ஆஃப் தி போஸ்ட் வந்துட்டு ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 80 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இதுவும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். ஜூனியர் இன்ஜினியர் சிவில்கானது 417 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சிபிடபிள்யூடி ஸோ அதில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 52 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் அதே சிபிடபிள்யூடி ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு 273 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நேவல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நேவல் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்டிஆர்ஓ அதில் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக 887 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜேஇ வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.